ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, புது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பழைய ஸ்ட்ராட்டஜின்னே வச்சுக்கோங்க. ஆனால் டவுன் ஹால் 14 அது புதுசு. அதாவது நம்ம லாவா லூன் அட்டாக், அதாவது நம்ம லாவா ஹவுண்ட் அண்ட் நம்ம பலூனை வச்சு டவுன் ஹால் 14 அட்டாக் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் இந்த அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது யோயோ, பெர்னால் எல்லாருமே வந்து இதில் வந்து ப்ரோவாக தான் இருப்பாங்க லாவா லூனில். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்டாக் வந்து பண்ணி காமிச்சு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ போகும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கைஸ், இப்போ வந்து நம்ம பிளானிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளிம்ப் பிளிசர்ட், அது வந்து எங்கேருந்து விட போகிறோன்னா, டாப் சைட்லேருந்து விட்டு அந்த ஏர் டிஃபென்ஸ் இருக்கிற இடத்துல கரெக்டாக நம்ம பிளிம்பை இறக்கணும்னா, ஸோ டவுன் ஹால், எக்ஸ்போ, ஸ்கேட்டர் ஷாட், அது இன்னொரு ஏர் டிஃபென்ஸ், அப்புறம் அந்த இடத்துல ஒரு சென்டரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது கிடச்சதுக்கப்புறம் நம்ம பிளிம்ப் விட்டோம்ல, அதே இடத்துலருந்து கிங்கு குவீன் விட்டு அது வந்து ஒரு வாக் கூட வந்து ஐஸ் கோலம் கூட. ஸோ அது வந்து சூயி வேல்யூ. ஸோ சூயினா வந்து என்னென்னா சூசைட் ஹீரோஸ் அந்த மாதிரி கணக்கு. ஸோ அதோட வேல்யூ அந்த ஒரு கார்னரை மட்டும் முடித்தா போதும். அது அப்போ தான் வந்து பலூன் வந்து டாப்பில் லெஃப்ட் சைட் அந்த சைட்லேருந்து விட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து எல் ஷேப்பில் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம பிளானு. ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க அட்டாக்குள்ளே போவோமா, அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் லாவா ஹவுண்ட், கோகோ லாவா ஹவுண்ட், ஏதாவது ட்ராப்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே போவோம். அது பின்னாடியே பிளிம்ப் விட்டேன். ஸோ பிளிம்பை கொண்டு போய் அந்த கரெக்டாக ஏர் டிஃபென்ஸ் கிட்ட இறக்கணும். ரேஜு ஒரு இன்விசிபிலிட்டி போட்டு இறக்கியாச்சு. இப்போ விசார்ட் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். சூப்பர், ஸ்கேட்டர் ஷாட் மறைஞ்சிருச்சா? ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் இன்விசிபிலிட்டி வந்து ஸ்கேட்டர் ஷாட் திருப்பி வந்துருச்சு. ஸோ ஸ்கேட்டர் ஷாட் காலி, டவுன் ஹால் காலி, எக்ஸ்போ காலி, சென்டர் ஃபுல்லாக கோரே காலி, ஒன்றுமே இல்லைங்க. சூப்பர், செம்ம வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிங் குயின் வாக்கு கூட ஐஸ் கோலம். குயின் முன்னாடி விட்டேன். ஸோ கிங் வந்து இந்த சைடு அப்படியே முடிச்சுட்டே வரும், குயின் அந்த சைடு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த கிங்குக்கு வந்து ஒரு ரெண்டு ஹெட் ஹண்டர்ஸோட பவர் என்னென்னா, ஹீரோஸை வந்து ஸ்லோவாக்கிடும், பாய்சன் போடும் ஹீரோ மேலே மட்டும். இப்போ வந்து நம்ம லாவா லூனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது லூன்ஸ் எல்லாம் இறக்கிட்டேன். இப்போ வார்டன் இறக்கணும், கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். வார்டன் ஆர்சி கூடயே இறக்கிட்டிங்கன்னா ஸோ லாவா ஹவுண்ட் கூட போவோம். இப்போ வந்து ஒரு ஹேஸ்ட் சும்மா எதுக்கும். ஆனால் வந்து நிறையா இப்போ வந்து அந்த ஸ்கேட்டர் ஷாட் ஒன்றே வந்தால் த்ரெட்டு, ஸ்கேட்டர் ஷாட்டும் மல்டி இன்ஃபர்னோவும், மித்த எல்லாமே ஈஸி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இனிமேல் வந்து அந்த வார்டன் எபிலிட்டி ஆன் பண்ணதுனால இப்போ ஸ்கேட்டர் ஷாட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஹேஸ்ட் ஸ்கேட்டர் ஷாட் முன்னாடி, அப்புறம் வந்து ஸ்கேட்டர் ஷாட் முடித்ததுக்கப்புறம் மல்டி இன்ஃபர்னோவில் வந்து ஒரு ஃப்ரீஸ் போட்டேன். ஸோ வந்து மல்டி இன்ஃபர்னோ அவ்வளோ டேமேஜ் பண்ணாதில்லை லூன்ஸை. மெயினாக வந்து உங்களுக்கு வந்து மல்டி இன்ஃபர்னோ, ஸ்கேட்டர் ஷாட், டவுன் ஹால், ஈகிள் அட்லரி, இந்த நாலு டிஃபென்ஸ் போயிடுச்சுனாலே வந்து உங்கள் லாவா லூன் அட்டாக் வந்து கன்ஃபார்ம் 100% எடுத்துரும். அவ்வளோதான், மீதி இருந்த கொஞ்சம் லூன்ஸை வந்து நான் சைடில் அந்த பில்டர் ஹெட்டுக்கு விட்டு அவ்வளோதான், பேஸ் முடிஞ்சது. இவ்வளோதாங்க கைஸ், வெரி ஈஸி. இப்போ வந்து நீங்கள் ட்ரூப் என்னென்ன நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு ஸ்னீக்கி காப்ளின், அதாவது பாத்திங் கொஞ்சம் மேக் பண்ணுறக்கு. திடீர்னு ஹீரோ இப்போ எங்காவது கொஞ்சம் ரிஸ்க்கான பேஸ்லலாம் விடும்போது ஹீரோ எங்காவது போயிருமோ அப்படின்னு பயம் இருக்கும்போது ஒரு ஸ்னீக்கி காப்ளின் விட்டு முன்னாடி கொஞ்சம் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஹீரோ வந்து நம்ம நினச்ச பாத்திலே போவோம். அதுக்கப்புறம் நம்ம வால் பிரேக்கர், சூப்பர் வால் பிரேக்கர், ஒரே ஏதாவது உள்ள வால்குள்ளே கொண்டு போகணும் குயினை அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம மெயின் லூன்ஸ், பலூன்ஸ், 26 பலூன்ஸ், 1 விசார்ட், ஒரு பேபி ட்ராகன், 8 மினியன் எதுக்குன்னா கிளீனப்ஸ்க்கு, 3 லாவா ஹவுண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு லாவா ஹவுண்டு வந்து பிளிம்புக்கு முன்னாடி, கோகோ லாவா ஹவுண்ட், மீதி ரெண்டும் வந்து பலூனுக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு ஐஸ் கோலம் நம்ம சூயி வேல்யூக்கு, அதாவது ஹீரோ வாக்ஸ் முன்னாடி விடுறதுக்கு, ஏன்னா அப்போ தான் ஐஸ் கோலம் முன்னாடி போய் அடி வாங்கிட்டே இருக்கும், பின்னாடி நம்ம ஹீரோஸ் அடிச்சுட்டே போவோம். அதுக்கப்புறம் 3 ஹெட் ஹண்டர்ஸ் இருக்கும், அது வந்து காமிக்கல சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெல் கம்போசிஷன் வந்து நான் பிளிசார்ட் எடுத்துகிட்டு போகிறேன், அதாவது நம்ம சூப்பர் விசார்ட் பிளிம்பில். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம இன்விசிபிலிட்டி ஸ்பெல்ஸ், 5 இன்விசிபிலிட்டி ஸ்பெல்ஸ், 3 ஃப்ரீஸ், 3 ஹேஸ்ட். ஹேஸ்ட் எதுக்குன்னா நம்ம பலூன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்கேட்டர் ஷாட், மல்டி இன்ஃபர்னோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளிசார்டில் முடிக்க முடியல அப்படிங்கிற நிலமையில் நீங்கள் வந்து ஒரு ஹேஸ்ட் போட்டு
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பலூன்ஸ் மூவ் ஆகி டக்குன்னு போய் அடிச்சிடும். அதுக்காக ஒரு ஹேஸ்ட்டு ஃப்ரீஸ் நம்ம அதே மாதிரி மல்டிபிள் இதில் போடுறதுக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்பெல்ஸ், அவ்வளோதான். மித்தபடி கிளான் காசில் 4 சூப்பர் விசார்ட், 1 சூப்பர் பார்பேரியன், 1 ரேஜ், 1 பாய்சன், அவ்வளோதான் கைஸ் நம்ம ஆர்மி கம்போசிஷன். இதுதான் நம்ம லாவா லூன் ஸ்ட்ராட்டஜி. ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். டாடா, பை பை, சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.